வாழ்க வளமுடன். காதலும் காமமும் இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை ஓஷோனுடைய சிந்தனைகளோட இணைச்சு பார்க்க போறோம். இப்ப காதல் மட்டுமே இருந்துச்சுன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம், வெறும் காமம் மட்டும் இருந்துச்சுன்னா எதையுமே சாதிக்க முடியாது. காதல் பாத்தீங்க அப்படின்னா பற்றை அறுக்கும், காதல் இல்லாத காமம் பற்றை வளர்க்கும். காதல் ஆன்மாவின் சங்கமம், காதல் இல்லாத காமம் ஆசையின் சங்கமம். காதல் அழகின் அவதாரம், காதல் இல்லாத காமம் சுயநலத்தின் அவதாரம். காதல் ஆண்டவனின் இருப்பு, காதல் இல்லாத காமம் அசுரத்தனத்தின் இருப்பு. ஆகவேதான் காதலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை முதன்மையாக்கி கொண்டாடினால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமயமாக இருக்கும். இப்போ ஓஷோ வந்து ரொம்ப வெளிப்படையா நிறைய இடங்கள்ல வந்து இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பையும் இதனுடைய வேறுபாட்டையும் புரிந்து கொள்வதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்காரு. அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, கணவனாகட்டும் மனைவியாகட்டும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை இயல்பாக நேசிக்கிறீங்களா, அல்லது வந்து அவங்க வாழ்க்கை துணை அப்படின்ற காரணத்தை மையமாக வைத்து நேசிக்கிறீங்களா? அப்படி காரணத்தை மையமாக வைத்து நேசித்தால் அது ரொம்ப அசிங்கமானது, அதுல ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையா காதலிச்சா கடவுளை காதலிப்பதாக அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. எதற்காக காதலிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடிந்தால் அது காதல் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த படைப்பு முழுவதையும் காதலிப்பதுதான் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம், பிறப்பினுடைய நோக்கம். ஒரு அழகான முகம், கட்டமைப்பான உடல் வடிவம், அதை பார்த்த உடனே மிதமிஞ்சிய கவர்ச்சி ஏற்பட்டால் அது காமம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த உடலை வைத்து எப்படி தனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய கருவியாக மாற்றி அமைப்பது, அல்லது எப்படி உடமையாக்கிக் கொள்வது, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துவது என்று எண்ணுவது காமம். ஆனால் காதல் அப்படி இல்லை. ஒரு அழகான முகத்தை பார்த்தா அந்த அழகுக்கு பின்னணியாக இருப்பது எது அப்படின்னா அவர்களுடைய மகிழ்ச்சி. ஒருவர் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் முகம் வந்து அழகாக இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்துவது எப்படி, அப்படி என்ற உணர்வு வருவது காதல் அப்படின்னு சொல்றாரு. இப்ப காதல் பார்வை வேறு, காம பார்வை வேறு. காதல் பார்வையில் தெய்வீகம் இருக்கும், அதில் ஈர்ப்பு இருக்கும், அதில் அன்பு நிறைந்திருக்கும். காம பார்வையில் சுயநலம் நிறைந்திருக்கும், அதனால் அது அருவறுக்கத்தக்கதாகவும் வெறுப்புக்குரிய ஒரு செயலாகவும் மாறிவிடும். காதல் என்றுமே மாறாதது. ஆனால் காதல் இல்லாத காமம் காலத்திற்கேற்ற மாறி, சூழ்நிலைக்கேற்ற மாதிரி, வயதிற்கேற்ற மாறி மாறிக்கொண்டே இருப்பது. காதலில் உயிரோட்டம் இருக்கும், காதல் இல்லாத காமத்தில் வெறித்தனம் இருக்கும். காதல் கனிந்து உருவெடுத்தால் அது காலம் வரை நீடிக்கும். ஆனால் காதல் இல்லாமல் வெறும் காமம் மட்டுமே உருவெடுத்தால் ஒரு கணம் கூட நீடிக்க வாய்ப்பிருக்காது. இப்போ ஒரு ஆண் அழகாக இருந்தால் அவனிடம் பெண் தன்மை அதிகமாக இருப்பதாக அர்த்தம். ஒரு பெண் கொஞ்சம் கரடுமுரடாக இருந்தால் அவளிடம் ஆண் தன்மை இருப்பதாக அர்த்தம். ஆனாலும் பெண்மை அழகு வாய்ந்தவள். ஏன்னு கேட்டா, அவள் கல் போல கடினமானவள் அல்ல, தாமரை இதழ் போல மென்மையானவள். ஆகவே ஒவ்வொருவரும் அவருடைய மனதினுடைய தன்மையை தாமரை இதழ் போல மென்மையாக வைத்துக் கொண்டால் காதல் சித்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்போது காதல் சாத்தியமாகும் அப்படின்னா, அன்பிற்காக மட்டுமே நேசிக்கப்படும் பொழுது காதல் சாத்தியமாகும். ஒருவரை ஒருவர் நேசிப்பதுதான் காதல் என்றால் அவர்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுரண்ட கூடாது, மேலும் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்துவிட்டு பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காத, ஒரு யோசனை கூட இல்லாமல் இருப்பது காதல் அப்படின்னு சொல்றாரு. இப்ப காதல் ஆழமாகும் பொழுது காதலர்கள் தங்களை இழந்து விடுகிறார்கள்.
அவர்களுடைய சூரிய சக்தி மறைந்து சந்திர சக்தி மேலோங்கும் பொழுது அவர்களுடைய உடல் வந்து குளிர்ச்சி அடைகிறது. அந்த குளிர்ச்சியில் தங்களை யாரென்று மறந்து விடுகிறார்கள். அப்போ காதலில் இருவரும் இணையும் பொழுது அங்கே வெற்றிடம் ஊற்றெடுக்கும் உருவாகும். அங்கே அகங்காரம் மறைந்து போகும். அப்பொழுது அந்த காதல் அடுத்த பரிமாணத்தை நோக்கி பயணிக்கிறது. அது பிரார்த்தனையாக மலர்கிறது. இந்த பிரார்த்தனையில் ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். அப்பொழுது காமம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம், அது தெய்வீகத்தன்மை நிறைந்ததாக இருக்கும். அதுவும் குறுகிய காலத்தில் மறைந்து போகும். அந்த தருணத்தில் காமம் சிறுபிள்ளைத்தனமாகவும் காதல் ஆழம் நிறைந்த அன்பாகவும் காணப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் லெட் யுவர் லவ் பிகம்ஸ் யுவர் பிரேயர் அப்படின்னு சொல்வார். இப்ப காதல் என்பது ஆசையினால் உண்டாவதல்ல, அது பாலுணர்ச்சியால் உருவாவதல்ல, அது ஒரு தெய்வீக உணர்வு, இயல்பாக துளிர்விட்டு வருவது, புரிந்து கொள்ளலால் உண்டாவது. இப்ப நீங்கள் நீங்களாக இருப்பதற்கு சுதந்திரம் கொடுப்பது காதல் அப்படின்னு சொல்றார். இப்ப காதல் ஆரம்பம் அறியும், முடிவை அறியாது. காதலுக்கான தேவை யாரிடம் முடிவடைகிறதோ அல்லது மறைகிறதோ அவர்தான் சிறந்த காதலர் அப்படின்னு சொல்றார். ஆகவே காதலை முதன்மையாக வைத்து காதல் கனிந்து அது பிரார்த்தனையாகவும் அந்த பிரார்த்தனையில் காமம் விளைவதாகவும் இருந்தால் காதல் கைகூடும், பிரார்த்தனை கைகூடும், காமமும் கைகூடும். ஆகவே ஒவ்வொருவரும் காதலை முதன்மையாக வைத்து அதனை தொடர்ந்து பிரார்த்தனையையும் காமத்தையும் அனுபவித்து வாழ்வில் நிறைவு காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த பதிவில் புனே ஆசிரமத்தினுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓஷோனுடைய சிந்தனைகளோடு. வாழ்க வளமுடன்.